தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ரவிக்குமார் 24 மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார். ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறான் என்று உலகத்துக்கே தெரியும். காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை. பொழுதுபோக்குவதற்கு நேரமில்லை என்று அரசியலுக்கு வரவில்லை. போனால் போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம், அரசியலுக்கு வரல. 24 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன். அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும், 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படுப்பதும் தான். நேற்று 2 மணி நேரம் தான் தூங்கினேன். 3 மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30 எழுப்பு, 2:30 மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30 எழுப்புங்கன்னு. கரெக்டாக 4:20 தட்டி என்னை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இதுவரையிலும் கண்ணை கூட மூடலை. இப்போ 10:11 மேலாயிடுச்சு. எவ்வளோ பேர் அங்கே காத்துட்ருக்காங்கன்னு தெரியாதுங்க. வந்தவங்க பூரா பின்னாலே வருவாங்க சேஸ் பண்ணிட்டு. 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க. இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் உணர்ச்சி வயப்படக்கூடாது, நாம் உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னால் உடனே நாம் வந்து அதே வார்த்தையால் திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல். அவன் என்னை வாடான்னு சொன்னால் நான் அவனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியின் தொடக்க, முதிர்ச்சியே இல்லாத நிலை அது. அரசியலில், பொது வாழ்வில் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார், கூப்பிட்டு சத்தம் போடுவேன். கருத்தியெல்லாம் விமர்சனம் என்ன? தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது. எதுக்கு அப்படி நீ கொடுக்குற? சாதாரண மக்கள் பேசுகிறாங்க, நாம் பேசக்கூடாது. நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர், உன்னுடைய எழுத்தில் அது வரக்கூடாது. கண்டிச்சிருக்கிற இப்போ அது மாதிரி அவர் எழுதுறதில்லை. எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசின அப்புறம் அவன் லெவல் அவ்வளவு தான், அது அவனே வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். என்னை பற்றி ஒருத்தன் தர குறைவாக பேசுகிறான்னா அது என்ன அவன் தரக்குறைவாக குறைத்து மதிப்பிடுவதில்லை. அவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான், அம்பலப்படுத்திக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவு தான், அவனுடைய தரம் அவ்வளவு தான், அவனுடைய தகுதி அவ்வளவு தாங்கிறத அவனே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கொள்கிறான், அவ்வளவு தான். இதை நாம் கடந்து போக வேண்டும். நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது. நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம். நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம்.